రామానుజదయా పాఠం జ్ఞాన వైరాగ్య భూషణం శ్రీమద్ వెంకటనాచార్యం వందే వేదాంత దేశికం లక్ష్మీనాథ సమారంభాం నాథయామున మధ్యమాం అస్మదాచార్య పర్యంతాం వందే గురు పరంపరాం యో నిత్యమచ్యుత పదాంబుజైద్వరుగ్మ వ్యామోహరస్తరితరాని ప్రణాయ మేనే అస్మద్గురోర్ భగవతో శ్రీ కృష్ణోః రామానుజశ్చరణం ప్రపత్యే మాతాపితాయువదేస్తనయా విభూతిస్తయం సర్వం యదేవ నియమేన మదన్వయానాం ఆద్యస్య న కులపతేర్వదలా విరామం శ్రీమత్తదండ్రీగణం ప్రణమామి మూర్ధ్నాం భూతం సరస్వముఖదాహ్వయ భట్టనాథ శ్రీభక్తిసార కులశేఖర యోగివాసాన్ భక్తాంగ్రీరేణి పరకాల యతీంద్రమిశ్రాన్ శ్రీమత్పరాంకుశమునిం ప్రణదోస్మి నిత్యం శ్రీమన్నూతనరంగనాథిత్రాధ్యాత్మ విద్యాలయం శ్రీమన్నూతలక్ష్మణారిత్రాత్తం ప్రాప్తుర్యాశ్రమం శ్రీవాసేంద్రకటాక్షసంతయసుతాలక్ష్యాత్మయోకాంక్షితం శ్రీమన్నూతనవాగదీశేమినం భక్త్యాశ్రయామో గురుం నవ్యవాగీశ యోగీంద్రహయాశ పరసేవినం ధ్రుమతంత్రస్వతంత్రార్యం పచామ స్వాత్మసంతరం నీలాతుంగస్తనగిరిటీసిద్ధముద్భూతికృష్ణం పారార్థ్యం సంశ్రుతిశతశిరసిద్ధముధ్యాపయంతీ గోచిష్టాయాం సుదీర్ఘతిం వ్యాపలాద్కృత్యభుంక్తే గోదాదస్యై నవైదమిదం భూయేవాస్తు భూయః అన్నవయర్పులువైయాండాల్ అలంకర్కుపమిజిరుత్వావై పల్పతియుం இன்னையால் பாடி கொடுத்தால் நற்பாமாலை பூமாலை சூடி கொடுத்தாலை சொல்லு சூடி கொடுத்தவர்களுடையே சொல்பாவை பாடி அருள வல்ல பல்வழியாய் நாடி நீ வேங்கடவர்க்கு என்ன விதி என்னையும் மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு ஸ்ரீ விஷ்ணு சித்த குலநந்தன கல்ப வல்லியும் ஸ்ரீரங்கராஜ ஹரிச்சந்திர யோக திருஷ்யாம் சாட்சாட்சமாம் கருணையா கமலா விவாஞ்சாம் గోదామనన్య శరణ శరణం ప్రపద్యే సర్వేభ్యః నమస్కారః. మార్గరీ మాసం 9వ పాసనం. ఇంత పాసనత్తు రొమ్మ అహాన విశేషం ఇరుకూడియ 12 మాసంగళ్ళ మార్గరీ 9వ మాసం ఇంత పాసనం అదే పోల ఇరుకూడియ 30 పాట్ల இந்த பாசனம் 9வது பாசனம். இப்படி மார்கழி மாசத்துக்கு ஒரு ஏற்ற பாசனம் இந்த பாசனம். தூமணி மாட சுற்றும் விளக்கெரிய தூவும் கமல துயிலனை மேல் கண் வளரும் மாமான் மகளை மறுத்தடவும் தாழ் சிறவாய் மாமீர் அவளை எழுப்பீரோ உன்மகள்தான் ஊமையோ அன்னித்து விடோ அனந்தனோ தேவ பெருந்துஜல் மந்திரப்பட்டாலோ மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்னென்று நமம் பலவும் நவின் பேலோர் என்பாவாய். 6வது பாசனத்திலிருந்து ஆரம்பிச்சு 15வது பாசனம் வரைக்கும் ஒவ்வொரு தோழிமாராக எழுப்பிட்டு வர மாதிரி அமைஞ்சிருக்கு. அதன்படியில் இன்னைக்கு 4வது தோழியை எழுப்புறது அமைஞ்சிருக்கு. இப்போ ஒவ்வொரு பாட்டிலும் உள்ளும் சிலம்பினகாலிலிருந்து ஆரம்பிச்சு ஒரு அடையாளம் சொல்லப்பட்டது இல்லையா. புல்லும் சிலம்பினகால் அந்த இடத்துல பார்த்தால் பட்சிகள்லாம் எழுந்திருப்பு கருட பட்சி கருடனுடைய கோவிலில் இருக்கக்கூடிய சங்கநாதமானது ஊத ஆரம்பிச்சுட்டா. அப்புறம் உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் முனிவர்கள்லாம் காட்டாக எழுந்து போக ஆரம்பிச்சுட்டா. இப்படி எல்லாம் பார்த்தோம். கீச்சு கீச்சு என்றும் ஆணை சாத்தன் அந்த கீச்சு கீச்சு ஆணை சாத்தன்லாம் கட்ட ஆரம்பிச்சுட்டு அவரை கீழ்வாடம் வெள்ளன்றி வறுமை செய்வீடு இந்த மாதிரிலாம் அடையாளங்கள்லாம் பார்த்தோம். இந்த பாட்டில் அந்த மாதிரி அடையாளங்கள் அதாவது வெளிப்படையான அடையாளங்கள் எதுவும் இல்லை. சாட்சாத்தா மாமான் மகளேன்னு சொல்கிறாள். இந்த பாட்டில் மாமான் மகளே அப்படின்னு ஒரு தேக சம்பந்தம் இருக்கு. இவ்வாறுக்கும் திருவாய்ப்பாடின்னு ஒரு சம்பந்தத்தை ஏற்படுத்திக்கிறாள் இந்த பாட்டு மூலமாக. அப்படி இந்த பாட்டு பரமபாகவதாருடைய தேம தேக சம்பந்தமாக இருந்ததுன்னா அது எந்த அளவுக்கு ஒரு ஏற்றத்தை கொடுக்கும்ன்ற சொல்றதுக்காகத்தான் இந்த பாசனமானது ஆரம்பிக்கப்பட்டது.
தூமணி மாடத்தை சுற்றும் விளக்கறிவு. தோஷமே இல்லாத சில ரத்னங்கள்னால பண்ணப்பட்ட மாடத்து மாளிகையில சுற்றும் விளக்கறிவு. நாலா பக்கமும் தீபங்கள்லாம் எரிஞ்சுட்டே இருக்கிறா போல தூபம் கவழ கீழ்நிலை மேல் கண் வளரும். நல்ல வாசனை திரவியங்கள்லாம் மனம் வீசுற மாதிரி கீழ்நிலை மேல் எந்த படுக்கையில படுத்துனா தூக்கம் வருவோ அந்த படுக்கையில படுத்தது கண் வளரும். நல்லா தூங்கி கொண்டு இருக்கக்கூடிய மாமான் மகளே, என்னுடைய அம்மானின் பெண்மணியே, மணிக்கதவும் தாழ் திறவாய், மணிக்கதவும் தாழ். அப்போ அந்த அழகான ரத்தமயமான அந்த கதவை திறவாய், மாமீர் அவளை எழுப்பீரோ, உன் மகள் தான் ஊமையோ அன்னிக்க விடோ அனந்தரோ. மாமீர் மாவிகளே, தாழ்பாலிட்டு தூங்கக்கூடிய உங்களுடைய மகனை எழுப்பீரோ, எழுப்ப மாட்டீர்களா? உன் மகள் தான் ஊமையோ அன்னி செவிடோ அனந்தனோ ஏம பெருந்தியில் வந்திரப்பட்டாலோ. உன்னுடைய பெண் அவளுக்கு ஊமையா வாகிந்திரியம் வேலை செய்யலையா? அன்னி செவிடோ இல்ல செவிப்புலன் கேட்கலையா? அனந்தனோ இல்ல பித்து பிடிச்சு போச்சு அவளுக்கு ஜடமாயிட்டாளா? ஏம பெருந்தியில் ஏதாவது ஏமன்னா ஏதாவது மந்திரம் பண்ணிட்டாலோ? இப்படி அந்த அளவுக்கு ஒரு தூக்கம் வந்திருச்சோம், மந்திர பிரயோகத்தை யாரா பண்ணிட்டாலோ அப்படின்னு ஏம பெருந்தியில் மந்திரப்பட்டாலோ. மாமாயன் மாதவன் வைகுந்தர் என்ன, நாங்களாம் என்ன பண்ணிட்டு இருக்கோம்? இப்பேற்பட்ட மாயனவன் மாமாயன், அப்பேற்பட்ட மாயனுடைய மாதவனுடைய அந்த மாதவன்னா பிராட்டியோடு சேர்ந்திருக்கக்கூடிய அந்த எம்பெருமானை பற்றி நாங்கள்லாம் பாடிட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த திருநாமங்களை சொல்லிக்கொண்டே வருவேன் திருவிழி அவனுக்கு சிறப்பாக திறந்து எங்களை அனுகிரகிக்க மாதிரி இந்த பாசுரத்துல அந்த பெண்மணியை எழுப்புறான். இது பாசுரத்தினுடைய ஒரு சப்தார்த்தம். இந்த பாசுரம் இந்த பாசுரத்துல எழுப்பப்பட்ட பொருளானவள் கிருஷ்ணன் தானாவே இங்க வந்து அவள் அடையட்டும்னு நினைக்கக்கூடியவள் இல்லையா. பெண்கள்ல பல பேர் பல விதமா இருப்பா. இவள் கணவனை அடையறதுக்காக மடல் ஊறுகிறவனும் உண்டு இல்லையா. அப்படி சில பேர் என்ன பண்ணுவா, அதோ காரார் திருமே நீ காணும் அளவும் போய் திருவங்க சாதிக்கிறார். அப்படி சில பேர் என்ன பண்ணுவா, கணவனை அவன் பேர்ல வச்சிருக்கக்கூடிய ஒரு பாசத்தினால இவ்வளவு நாள் என்ன நெருங்கல பத்தியா அப்படின்ற ஒரு காரணத்தை வச்சுட்டு துரத்து விடுவான். அதன்படி இந்த பாசத்துல இருக்கிறவோ கிருஷ்ணன் தானாவே வந்து அடையட்டும், நம்மள அடையணும் தானாவே வந்துன்றபடினால இதுதான் தகுந்தது. நாமளா போகக்கூடாது, தானாவே அவன் வரட்டோன்ற நினைச்சிட்டு இருக்காவோ இல்லையா. அதுவும் வியாக்கியானத்துல எழுதுறப்ப சொல்றான், சுவே சத்தை உணர்ந்து வந்த அனுபவிக்கையும் அவன் காரியம். நான் இவன் பேர்ல எவ்வளவு பக்தி வச்சிருக்கேன், எவ்வளவு பக்தி இருக்கு அவன் பேர்ல எனக்கு. இந்த பக்தி சுவேப்பட்ட அவன் தெரிஞ்சிட்டு அவனே வந்து என்ன ரசிக்கட்டும், நான் ஏன் போகணும்? அவன் என்ன ரசிக்கட்டும்னு நினைக்கிறவன் நினைக்கிறவன் இவோ இல்லையா. நாம சரணாகத்தி பண்றோம், நாம சரணாகத்தி பண்ணா அவன் தானே நம்ம கிட்ட இருக்க நிலைமையை பார்த்து வந்து ரட்சிக்கலாம் இல்லையா. அதன்படி வெளியில இருக்க பெண்கூடிய பெண்கள்லாம் எப்படா போறது கிருஷ்ணன் அடைய போறோம் நினைச்சிட்டு இருக்கப்போ இல்லையா, இந்த பெண் இருக்காளே முமுக்ஷுக்கு சமமானவா இல்லையா. முமுக்ஷுக்கு முமுக்ஷுக்கெல்லாம் எப்படி இருக்காளோ அதே மாதிரி இந்த பெண் அவளே வந்து தன்னை அனுகிரகிக்கட்டும் நினைச்சிட்டு சயனிச்சுட்டு இருக்கா உள்ள. அந்த அளவுக்கு இந்த பெண்ணுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஏற்றம். இப்போ உலகத்துல ஒரு நல்ல காரியம் பண்றோம், நல்ல காரியம்னா அந்த நல்ல காரியத்துக்கு தானே வந்து கலந்துப்பா சில பேர். சில பேர் என்ன பண்ணுவா, முடியிறப்போ வருவா, சில பேர் கூப்பிட்டாதான் வருவா, சில பேர் அழைச்சாலும் நம்ம கூப்பிட்டாலும் வரமாட்டா. அதனால சில பேர் இதெல்லாம் கூட பரவாயில்ல, சில பேர் அந்த காரியத்துக்கு இடையூறா இருப்பா. இது உலகத்துல இருக்கக்கூடிய ஒரு நியதி. இந்த பெண் எந்த வகையை சேர்ந்தவள் இல்லை அப்படின்னா மூன்றாவது வகையை சேர்ந்தவள். கூப்பிட்டா கூட வரமாட்டான். அவனை பாட்டுல என்ன பண்ணா, மிக்குள்ள பிள்ளைகளும்னு சொன்னான், எல்லாரும் வந்திருக்கான்னு சொன்னான். இப்ப இந்த பாட்டுல இவன் கூப்பிட்டா கூட வரமாட்டேன்றான், உள்ளேயே படுத்துட்டு இருக்கான். தூமணி மாடத்து இப்போ சிவபதியா இருக்கக்கூடிய அந்த எம்பெருமான் என்ன பண்றான் அப்படின்னா, அந்த எம்பெருமானுடைய
சுரூப ரூபாதிகளை விவரிக்கிறதா வேத வாங்மயம்ன்றது. வேதம் என்ன பண்றது அப்படின்னா, வேதத்துல கர்மகாண்டம் பிரம்மகாண்டம் ரெண்டு. அந்த கர்மகாண்டம் யஜாதி கர்மாக்களை சொல்றது. அதனால ஆராதிக்கப்படக்கூடியவன் யாரு அப்படின்னா சாட்சாத் பரமாத்மா. அந்த பிரம்மகாண்டம், ஆனா கர்மகாண்டம் இந்த விஷயங்கள்லாம் சொல்லிட்டு, கர்மகாண்டம் எந்த விஷயம் சொல்லிட்டோ அதுல அதை பத்தி நேரமே காட்டக்கூடியதுதான் பிரம்மகாண்டம். கர்மகாண்டத்துல சொன்ன வாக்கியத்துக்கெல்லாம் திருஷ்டாந்தம் பார்க்கலாம் பிரம்மகாண்டத்துல. அது எப்படி அப்படின்னா, சாமானிய யஜ்யங்கள்லாம் இருக்கும் இல்லையோ, அந்த சாமானிய யஜ்யங்கள்லாம் வந்து திரவிய யஜ்யம். நம்ம கிடைச்ச நெல், அப்புறம் வந்து இந்த நெய், இந்த மாதிரி வஸ்துக்கள்லாம் வச்சுட்டு நாம தேவதைகளை உத்தேசிச்சு, அவ தேவத உத்தேசம் திரவிய தியாக, அவளை பத்தி உத்தேசிச்சுட்டு அவளை கொடுக்கறது, அதுதான் வந்து சாமானிய யஜ்யம். இல்லையா, இப்படி இந்த உலகத்துல நாம இதே சரீரத்துல இருந்து கொண்டு அனுபவிக்கக்கூடிய அந்த ஐகமான சுகங்களை கொடுக்கறது தான் சாமானிய யஜ்யத்துடைய வேலை. யஜ்யாதி கர்மாக்களே வந்து சொர்க்காதி போகங்களையும் கொடுக்கறது. இதேத்த சொர்க்க காமகா அப்படின்னு வாக்கியம். அந்த யஜ்யாதி கர்மாக்களே நமக்கு சொர்க்காதி பலன்களையும் கொடுக்கறது, ஆனுஷங்கிகமான ஒரு பலன்களையும் கொடுக்கறது. இப்போ இந்த பலன்களால வந்து இதெல்லாம் வந்து அஸ்திர பலன், இதெல்லாம் வந்து நிச்சயம், அதாவது நிச்சயமா இருக்கிறது இல்லை. எப்படி என்னைக்கா இருந்தாலும் நம்முடைய கர்ம பலன் போயிடுச்சுதான், அதுக்கப்புறம் இதெல்லாம் போயிடும். அப்படின்னால இதெல்லாம் விட்டுட்டு நாம பெருமாளிடத்துல பக்தி செலுத்தணும். பெருமாளிடத்துல அவன் திருவடியை பற்றி கொண்டால் அது என்ன பண்ணணும் அப்படின்னா, இதெல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு சாஸ்வதமான ஒரு நித்திய ஆனந்தம் என்ன கிடைக்கிறது அப்படின்னா மோட்சத்துக்கு தான் கிடைக்கிறது. இல்லையா, அதுக்கு சமமானதே எதுவும் கிடையவே கிடையாது. இந்த மூணு விஷயங்கள் இருக்கு பாருங்க, ஐகம் ஆமுஷ்மிதம் விஸ்ரேசம், இது மூணுத்தையும் தான் வேதம் சொல்றது. வேதம் மோட்சானந்தத்தையும் சொல்லியிருக்கு. இப்போ இந்த உலகத்துல யாரெல்லாம் நல்லபடியா வாழ்ந்து வாழ்ந்துட்டு கர்மானுஷ்டானங்களை யாரெல்லாம் பண்ணிட்டு இருக்காளோ அவளால இந்த விஷயங்கள்லாம் உதர முடியும், உணர முடியும். ஒவ்வொரு நாளும் உணரலாம் இந்த விஷயத்தெல்லாம் தான். ஆனா நாம என்ன பண்ணிட்டு இருக்கோம், இந்த உலகத்துல வாழறதே வந்து ஒரு ஒசந்த ஒரு காரியம் நினைச்சிட்டு இருக்கோம் இல்லையா. ஆனா இதுவா ஒசந்தது அப்படின்னா, இது ஒசந்தது இல்லை, இது ஒசந்தது அப்படின்னா, நாம என்னதான் கர்மா பண்ணிட்டு இருந்தாலும், நம்ம அனுஷ்டானங்கள் பண்ணிட்டு இருந்தாலும் இல்லையா, தர்மம் ஒண்ணுதான் ஆத்மாவோட வரும். அந்த தர்மம் எதுனா, இந்த லோகத்தை விட்டுட்டு இன்னொரு லோகத்துக்கு போகணும்னு நினைக்கிறது தான் தர்மம் இல்லையா. அந்த யஜ்ஞத்தை பண்ணிட்டு அந்த யஜ்ஞ அந்த கர்மாக்களை அனுஷ்டிச்சு அந்த கர்மாக்கள் மூலமாக பரமாத்மாவை தெரிஞ்சுட்டு பரமாத்மாவை அடையறதுக்கான வழியை நாம தேடணும் இல்லையா. லோகத்துல சித்தத்தை கொடுக்கக்கூடிய சாமான்யமான சித்தத்தை கொடுக்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே நாம அப்படியே தெரிஞ்சுட்டு கூடாது. சாட்சாதாக இந்த காரியத்தினால பரமாத்மாவை நாம தெரிஞ்சுக்கிறதுக்கான வழியை தேடணும். எப்படின்னா, இப்போ எல்லாத்தையுமே உதறி தள்ளிட்டு போனோம்னு சொல்றேன், மோக்ஷானந்தத்துக்கு போனோம்னா லோகத்துல இருக்கக்கூடிய பந்தங்கள்லாம் உதறி தள்ள வேண்டிய கட்டாயத்துல நாம இருக்கோம். மோட்சத்துக்கு தடங்களா வரக்கூடிய எல்லாமே அதனால விவேகேஸ்வர சம்மிஷ்டன் ஒண்ணு அது சொல்றா, சிதரம் மாதரம் தாரான் சித்ரான் பந்தும் சகீம் குருன் ரத்னானி ஜனதான்யானி கஷேத்ரானி ச கிருஹானி ச சர்வ தர்மாம்ச சந்தியஜ்ய சர்வ காமாம்ச சாக்ஷரான் லோக் லோக விக்ராந்த சரணௌ சரணம் தே வ்ரஜம் விசோ. சித்தரம் மாதரம் தாரான் தந்தையை விட்டுணும், தாயை விடணும், மனைவி பிள்ளை உறவினர் நண்பர்கள் குரு ரத்தனங்கள் தனதானியங்கள் வயல் வீடு சரி இந்த உபாயங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு அந்த சாட்சாத் எம்பெருமான் இருக்கோம், உலகமலர்ந்த அந்த பெருவாயன், அந்த உலகமலர்ந்தவருடைய திருவடியை நாம லோக விக்ராந்த சரணம் சரணம் தே விரஜம் விபோ, அவளுடைய திருவடியை நாம பத்திரிக்கோம். எல்லாம் மத்த இந்த இகலோகத்துல கிடைக்கக்கூடிய எல்லா சுகங்களுமே அது வந்து அஸ்திரமான சுகங்கள் தான். எந்த சுகத்தினாலையும் நமக்கு நல்ல விஷயங்கள், அதாவது பரமானந்த மோட்சத்துல கிடைக்கக்கூடிய அந்த பரமானந்தம் அது கிடைக்க போறது இல்லை. இதுதான் இந்த ஸ்லோகத்தினால சொல்ற விஷயம் இல்லையா. யாரு பயம் இல்லாமல் இது எல்லாத்தையும் உதவி தள்ளிட்டு பெருமாளே சரண் அப்படின்னு உட்கார்ந்துட்டு இருக்காளோ இல்லையா, அவரை யாரு இந்த லோகத்தை விட்டு புறப்படுறதுக்கு தயாரா இருக்காளோ அவரை மேல அழைச்சிட்டு போறதாம் இல்லையா. இதுதான்
இந்த லோகத்தை பத்தி அவளுக்கு விசாரமே இல்லை. துணிவு இந்த லோகத்தை பத்தி அவளுக்கு விசாரமே இல்லை. அவளுக்கு விசாரம் எதுல அப்படின்னா சாட்சியாத பரமாத்மாவை அடையணும்ன்றது மட்டும்தான் விசாரம். அப்படி இந்த விஷயத்த ஞான காண்டமானது பூர்த்தியா சொல்லிக் கொடுக்கறது நமக்கு. நல்ல வழியில போய் நாம பலனை அடையணும். அப்படி அடையலைன்னா நம்ம மேல தோஷம் இல்லை இல்லையா? எத்தனை கிருத்தே எதிர சித்தி கோத்திர கோத்திர தோஷம்னு ஒரு சாஸ்திர வாக்கியம். நல்ல விஷயத்த பிரவர்த்திக்கிறோம், பிரவர்த்திச்சோம், நல்ல 100% பிரவர்த்திக்கிறோம். அப்படி பிரவர்த்திச்சு நம்ம காரியம் நடக்கல அப்படின்னா நம்ம மேல தோஷம் இல்லை இல்லையா? என்னைக்காவது ஒரு நாள் இன்னைக்கு அனுகிரகிக்காத பகவான் என்னைக்கோ ஒரு நாள் இப்படியும் நம்மள விசேஷமா அனுகிரகிப்பான் அப்படின்னு தெரிஞ்சிருக்கிறோம். ஆனா இதெல்லாம் விட்டுட்டு ஒரு கோணலான வழியில போய் நாம சில விஷயங்களை அடையணும்னு நினைச்சால் அப்படி அடையணும்னு இருந்தா அதெல்லாம் நடக்கவே நடக்காது. ஆகையினால திருவாரூரத்துல பிரார்த்தனை பண்ணிக்கும் போது ஒரு பாகவதனை முன்னிட்டு பிரார்த்தனை பண்ணிக்கணும்னு இருக்கு இல்லையா? ஒரு பாகவதனை முன்னிட்டு பாகவதன் மூலமாக பிரார்த்தனை பண்ணிக்கணும். அப்படி பிரார்த்தனை பண்ணிட்டால்தான் திருமால் அடையிறது சுலபமா இருக்கும். நாமளா நேரம் போனா திருமால் அடையிறதுன்றது சாத்தியமே இல்லை. ஆகையினால ஒரு பாகவதன் அடையணும்ன்றதுக்கு முன்னிட்டு போகணும்ன்றபடினால ஒரு பாகவதனை முன்னிட்டு போறான். இந்த பாசுரத்துல ஒரு உத்தமமான வழி எது அப்படின்னா பகவான் நம்மளை ரட்சிப்பான். அவனால ரட்சிக்கப்பட வேண்டிய வஸ்து நாமும். அதனால இப்படி நமக்கு அவனை தவிர நமக்கு ரட்சகன் யாருமே கிடையாது. சரி, நம்மள நாமளே காப்பாத்திக்க முடியுமானா? நம்மள நாமளே காப்பாத்திக்க முடியாது ஒரு காலம். அவன் தான் நம்மள ரட்சிக்கணும் இல்லையா? நாமெல்லாம் ரட்சிய வஸ்து, அவன் ரட்சகன் இல்லையா? அவன் ரட்சிக்கணும். நாம அவன் ரட்சிக்கிறதுக்கு அவனால ரட்சிக்கப்படுறதுக்கு நாம தயாரா இருக்கணும். சரி, நம்மளே நாம ரட்சிச்சுக்க முடியுமா அப்படின்னா அது ஒரு காலம் முடியாது. பகவானுக்கு முன்னாடி நம்மள நாம காப்பாத்திக்க முடியாது. ஏன்னா நமக்கு கர்மா பண்றதுக்கு மட்டும்தான் அதிகாரம். இல்லையா? கர்மன் தேவாதிகாரத்தை மாபலேஷு கதாச்சனர் கீதையில பகவான். ஆகையினால நமக்கு கர்மா பண்ணிக்கிறதுக்கு அதிகாரம் இருக்கு. நான் அதுக்கான பலன் நான் கர்மா பண்றேன்னு எனக்கு அடுத்த செகண்டே பலத்தை கொடுத்துருன்னு சொல்ல முடியாது. நமக்கு பலன் எப்ப கொடுக்கணும்ன்றது பகவானுக்கு தெரியும். அதனால் வரையிலேயே நம்ம பொறுத்துட்டு இருக்கணும் அந்த பலன் கிடைக்கிற வரைக்கும். அதுவும் இந்த பாசுரத்திலே பாருங்க, தூமணி மாடத்து சுற்றும் விளக்கறியன் உள்ள ஒருத்தி படுத்துட்டு இருக்கா. எப்படி படுத்துட்டு இருக்கா? ஓ, நிர்பயோ நிர்பயோ ஸ்ரீ ஸ்தோத்திரத்தை சாச்சா மாதிரி எந்த விதமான ஒரு கலக்கமும் இல்லாமல் திருமார்புல கை வச்சுட்டு படுத்துட்டு இருக்கலாம். இப்படின்னா பகவான் யாருக்கு பகவான் நம்மளை ரட்சிப்பான்ற ஒரு பூர்ணமான விசுவாசம் இருக்கோ இல்லையா, யாரு பகவான் பேர்ல அதீதமான ஒரு பிரீத்தி வச்சுட்டு இருக்காளோ அவளுக்கு நிர்பயோ நிர்பயோஸ்மிக அவ இருப்பா. எந்த விதமான கலக்கமும் இல்லாமல் அவ திருமார்புல கை வச்சுட்டு உறங்கிட்டு இருப்பான் இல்லையா? அப்படி தப்பு பண்ணா தூக்கமே வராது இல்லையா? தப்பு பண்ணா நிம்மதியா தூங்குறதுன்றது முடியவே முடியாது இல்லையா? சாமானிய நான் ஒரு லௌகீகத்துல பார்த்தாலும் கூட அக்கிரமம் பண்ணா தூக்கம் வராதுன்றா. எனக்கு தூக்கமே வரல அப்படின்னா நீ ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருக்கேன், அதனாலதான் உனக்கு தூக்கம் வரல அப்படின்னு சொல்லுவான். இது விதுர நீத்திலேயே சாட்சியாதான் விதுரன் சொல்ற வார்த்தை. இது திருதராஷ்டிரன் அடுத்த ராத்திரியில விதுரட கூப்பிடுறான். விதுரட கூப்பிட்டு எனக்கு தூக்கமே வரல, என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி, நீதான் நம்ம வம்சத்திலேயே வசந்தவன், உடத்துல சில வார்த்தைகள் பேசணும்னு ஆசைப்படுறேன், ஆகையினால எனக்கு எது ஹிதமோ அதை சொல்லு அப்படின்றான். அப்போ விதுரர் சொல்றார், தூக்கமே வரலன்னு உடம்புல வியாதி இருந்தால் தூக்கம் வராது. ஏன் இத்ராவளுடைய பொருளை அபகரிக்கணும்னு ஆசைப்பட்டாலும் தூக்கம் வராது. தப்பு காரியம் பண்ணால் தூக்கம் வராது. இல்லை பர ஸ்திரீகளோட ஒரு தப்பான பழக்க வழக்கங்கள் இருந்தால் தூக்கம் வராது. இதில் உமக்கு தூக்கமாக வரலன்னா எதனால தூக்கம் வரல? இது நாளுக்கு ஏதோ ஒன்று இருக்கு அப்படின்னு. சரி, இதுல நமக்கு ஒன்று தெரியறது. என்ன தெரியறதுனா விதுரன் சொன்னதுலேருந்து தப்பு பண்ணா தூக்கம் வராது என்று தெரியுது இல்லையா? ஒருத்தர் நல்லா பிரசாந்தமா தூங்கிட்டே இருக்கார் அப்படின்னா அவர் எந்த விதமான தப்பு பண்ணா அவருக்கு எந்த விதமான விசாரமும் இல்லைன்னு அர்த்தம். விசாரம் எப்படி வருது அப்படின்னா பகவானுக்கு சேஷி உகக்கக்கூடிய காரியம் பண்ணாலும் நமக்கு விசாரம் வராது. பகவானுக்கு உகக்கான காரியங்கள், பகவான் ஏத்துக்கான காரியங்கள் பண்ணால் பகவான் ஏத்துப்பானோ மாட்டானோ அப்படின்னு நமக்கு பயம் ஏற்படும். அப்படி பயம் ஏற்பட்டதுன்னா அவன் நம்மளை ரட்சிப்பானான்ற ஒரு எண்ணம் வரும். நம்ம ரட்சிப்பானான்ற ஒரு எண்ணம் வந்ததுன்னா நமக்கு தூக்கம் வராது. ஐயோ தப்பு பண்ணிட்டவே அப்படின்னு தூக்கம் வராம இருக்கணும். ஏன் எங்க பார்க்கலாம் அப்படின்னா ராமாயணத்துல இருக்கு
சரைச்சு சங்குலாம் கிருத்வா லங்காம் பரபலார்த்தனஹ மாம்னயேச்சதி காகுஸ்தஹ தத்தஸ்ய சதுர்யம் பவேத் அப்படின்னு ராமன் வந்து என்னை அழைச்சிட்டு போனால் அவருடைய சுரூபத்துக்கு ஒரு ஏற்றம் அது. இல்லையா, ராமன் வந்து லங்கைக்கு வந்து லங்கையிலிருந்து போர் யுத்தம் பண்ணி ராவணன் சண்டை போட்டு ராவணனை ஜெயிச்சு என்னை அழைச்சிட்டு போனால் அது அவனுக்கு ஏற்றம். இல்லையா, அது அவருடைய சுரூபத்துக்கு ஒரு ஏற்றம், இல்லைன்னா அது அவருடைய சுரூபத்துக்கு ஒரு குறைவு. இல்லையா, அப்படி இருக்க அப்படினால அவன் தான் அவன் தானே நம்மளை ரட்சிக்கணும். இல்லையா, நாம போய் நமக்கு ரட்சகர்கள்லாம் இருக்க முடியுமா அப்படின்னு அது எங்க தெரியு ராவணன் சொல்ற வார்த்தை இது. அசந்தேசாத்து ராமஸ்ய தபஸ்தானுபலான ராவண, இப்ப கூட என்னால வந்து உன்னை பஸ்மமாக்கிட்டு நான் வந்து என்னுடைய ராமபிரான போய் பார்க்க முடியும், ஆனால் திருமாலுடைய ஒரு ஆக்கியக்காக நான் காத்துட்டு இருக்கேன். இல்லையா, அவருடைய ஆக்கியக்காக நான் காத்துட்டு இருக்கேன். பெருமாளுடைய ஒரு ஏற்றம், பெருமாளுக்கு ஒரு ஏற்றம், அவருடைய சொரூபத்துக்கு ஒரு ஏற்றம் வேணும். ஏன்னா இந்த க்ஷணமே என்னுடைய சக்தியை கொண்டு இன்னும் பஸ்மமாக்கிட்டு ராவன் எங்க இருக்காரோ அங்க போய் என்னால சேர முடியும். ஆனா பெருமாள் வந்து என்ன அழைச்சிட்டு போகணும், அவன் என்ன ரட்சிக்கணும். இல்லையா, அவன் நானே என்ன ரட்சிக்க என்னை காப்பாத்திக்க கூடாது. அவன் அவனுடைய சொரூபம்னு ஒண்ணு இருக்கு. இல்லையா, அந்த சொரூபத்துக்காக நான் காத்துட்டு இருக்கேன்றான். இதனால என்ன தெரியுது, சீதா பிராட்டி தன்னை தானே ரட்சிச்சுக்கல. இல்லையா, பெருவாள் ரட்சிக்கட்டோன்னு காத்துன்னு இருக்கான. ஆஞ்சநேயர் சாதிக்கிறார், என்னோட முதுகுல ஏறிக்குங்கோ, நான் இப்பயே உங்களை கொண்டு போய் ராமன் இருக்க இடத்துல விட்டு விடுறேன், இந்த லங்கையை துவம்சம் பண்ணிட்டு அப்படின்னு. அப்போ இது ரெண்டு இடத்துல வித்தியாசம் இருக்கு. ஆரண்ய காண்டத்துல பார்க்கிறப்போ ஜட்டாயுவ தழுவி கொடுக்குறா, ஆற தழுவிக்கிறா ஜட்டாயுவ சீதா பிராட்டின்னு இருக்கு. இல்லையா, லங்கையில ஆஞ்சநேயரோட வரமாட்டேன்னு சொல்றான். இல்லையா, ஜடாயு வஸ்தி ஆஞ்சநேயர் வானரங்கள் மட்டுமா அப்படின்னா, இது ஜடாயு விலங்கு அப்படின்னு சொன்னா கூட ஆஞ்சநேயரும் அதே பிராணி தானே, பிராணி சம்பந்தம் தானே அது. அப்படி இருக்கிறப்போ ஆஞ்சநேயரை விட்டுட்டு ஜடாயு கிட்ட ஏன் வந்தா அப்படின்னா, ஜடாயு தனக்காக உசிரியே கொடுத்தா. இல்லையா, தனக்காக உசிரியே கொடுத்தபடியினால ஜடாயுவை தடவி கொடுத்தா. அங்க பரலாபங்கள் இருக்கு. பரலாபங்கள்னா என்ன, எம்பெருமான் ஒருவார் எம்பெருமானிட விஷயத்த சொல்லணும். இல்லையா, தனக்காகவே ஒருத்தன் கஷ்டப்பட்டு ராவணன் அடிபட்டு கிடக்கிறான், ஆகையினால தடவி கொடுத்தா. இப்போ ஆஞ்சநேயரிடத்துல அவன் முதுகில் ஏறிண்டால் அது வந்து ஒரு சுயலாபம். இல்லையா, தன்னுடைய சுயலாபத்துக்காக தான் போக வேண்டியதா வரும். சுயலாபத்தை விட்டுட்டு பகவானுடைய பர இது தனக்கு சுயலாபமா இருக்கலாம், நாம போயிடலாம் இந்த க்ஷணம் ஆஞ்சநேயருடைய முதுகில் ஏறிண்டால் அவர் கொண்டு போய் ராமனிடத்தை சேர்த்துருவார். ஆனா என்ன மோனங்க அப்படின்னா, இது பெருமாளுக்கு இழுக்கு. பெருமாளுக்கு எப்படி இழுக்கா இருக்குது அப்படின்னா, பெருமாளுடைய பராக்கிரமத்துக்கு இது இழுக்கு. இல்லையா, தனக்கு லாபம் கிடைச்சாலும் கூட இது பெருமாளுடைய பராக்கிரமத்துக்கு இழுக்கு. இல்லையா, ராமனால முடியாதுன்ற ஒரு சந்தர்ப்பம் வந்தால்தான் ஆஞ்சநேயருடைய முதுகில் ஏறிண்டு போகணும். இல்லையா, ஆனா ராமபிரானே சாட்சா சக்கரவர்த்தி திருமகனே நம்மளை ரட்சிக்கணும்னு நினைக்கிறப்போ, ராவன் வருவான்ற ஒரு நம்பிக்கை பூர்ணமா இருக்கிறப்போ நாமே ஆஞ்சநேயரோட முதுகில போய் போகணும். இல்லையா, இதான சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். ஜெய் ரக்ஷதி ரக்ஷ கைக்கு மன் ஜெய்ஹி, தொய்ச்சா ரக்ஷதி ரக்ஷ கைக்கு மன் ஜெய்ஹி அப்படின்னு. இன்னொரு இடத்துல சொல்லும் போது, பயம் குதஸ்யா தொய்சானு கம்பே ரக்ஷா குதஸ்யா தொய் ஜாதரோ செய் ஜாதரோ சே அப்படின்னு. என் அனுகிரகிக்கலன்னா நான் எங்க போறது, எங்கேயும் போக முடியாது. இல்லையா, நீ அனுகிரகித்தா நான் வந்து இங்கேயே இருக்கேன், இவருடைய அனுகிரகம் கிடைச்சது நான் எங்கேயா வேற எங்கேயா போக முடியும். அதனால இவருடைய அனுகிரகத்துக்காக நான் வந்து காத்துட்டு இருக்கேன்னு சொல்றேன். அதே மாதிரி சீதா பிராட்டியும் பகவான் வரட்டோன்னு காத்துட்டு இருக்கான். இல்லையா, அங்கேயே படுத்துட்டு இருக்காளா. இல்லையா, பகவான் கண்டிப்பா வருவானு. அதே போல பகவான் வருவான்னு சீதா பிராட்டி எப்படி காத்துட்டு இருக்காளோ அந்த மாதிரி இந்த ஆத்துல உள்ள படுத்துட்டு இருக்கோளோ அதே மாதிரி காத்துட்டு இருக்கான். பகவான் வரட்டும், இல்லையா, அவன் கண்டிப்பா வருவான். ஏன்னா நாம அவனையே நினைச்சுட்டு இருக்கோம், ஆனா அவனையே நினைச்சுட்டு இருக்கிறீங்களா, அவ கண்டிப்பா வருவாரு. சரி, எப்படி படுத்துட்டு இருக்கான, தூமணி மாடத்து சுற்றும் இனக்கரிய தூகம் கமல துணைமேல் கண் வளரும். பரம போகத்துல படுத்துட்டு இருக்கான். பரம போகம் அப்படின்னா ஒரு ரத்னங்கள்லாம் தூமணி மாடத்து சுற்றும் விளக்கறிய, தூமணி
தூமணின்னா ரத்னங்கள்ல தோஷம் இருக்குமா சொன்னதுலாம் திராசம் அத்ராசம்லாம் சொல்றான். அப்படி ரெண்டு வகையான ரத்னங்கள் இருக்கு. அது ரத்னங்கள்ல தோஷம் இருந்தால் அதுக்கு திராசம்னு பேரு. சில ரத்னங்கள் அத்ராசம், சில ரத்னங்கள் தோஷம் இல்லாமையும் கூட இருக்கும். அதை பாருங்க, இந்த தோஷமுடைய அந்த ரத்னத்தை எடுத்து அதில் இருக்கக்கூடிய தோஷத்தை நீக்கிட்டால் அதை ஆபரணமாக பண்ணி பண்ணி போட்டுக்கலாம், நகையாக பண்ணி போட்டுக்கலாம். அதனால இந்த ரத்னத்தை பார்க்குறா, துவலில் மாமணி, துவலில் மாமணி மாங்கு தொலைவில்லி மங்களம் இந்த மாதிரி சாதிக்கிறார். அப்படி தோஷம் இல்லாத ரத்னம், ஏன் இவன் படுத்துட்டுருக்க இடம் எப்படி இருக்கா, தோஷம் இல்லாத ரத்னங்களால் இழைக்கப்பட்ட ஒரு திவ்யமான ஒரு இடமா, இறந்த மாடம்னு சொன்னான். அதுவும் எந்த இடத்துல இருந்துட்டு எல்லாம் தெரியுமோ அதுக்கு பேர் மாடம்னு பேர். ஏன் அந்த அந்த இப்போ யஜ்ய பிரகரணத்தை வேதத்திலே சொல்றது, இந்த மாடம்ன்றத இந்த பவுண்டரிக்கு யஜ்ய பிரகரணம்னு ஒண்ணு, அந்த பவுண்டரிக்கு யஜ்ய பிரகரணத்துல மார்ஜாலியம்னு ஒண்ணு சொல்லியிருக்கேன். அந்த மார்ஜாலியம்னா நாட்டி ஆட வேண்டிய ஒரு இடம் இல்லையா, அது மாடம்னு பேரு. அந்த யாகம் நடக்கிறப்போ அந்த மார்ஜாலியம்னு ஒரு வேதிக்கை அமைச்சு அந்த வேதிக்கையிலே நாட்டியம் ஆடணும். அப்போ அந்த மார்ஜாலியத்தில் ஆடும்போது அது யஜ்யத்துக்கு ஒரு காரியம், அது யஜ்யத்துக்கு ஒரு அங்கம், அந்த இடத்துக்கு பேர் மாடம்னு பேரு. அத மாதிரி இங்கேயோ யஜ்யம் பண்ணிட்டு இருக்கா, கிருஷ்ணனை நினைச்சுட்டு இருக்கா உள்ளுக்குள்ள. அதனால தூமணி மாடத்துன்னு போட்டா. உள்ளுக்குள்ள இருக்கிறவங்க சாமானியப்பட்டவன் இல்லை இல்லையா, சாட்சாத் எம்பெருமாள் எத்தனையோ எத்தனையோ ராஜாக்களை ஜெயிச்சான். ஏ நிறைய மணி பொன் வைரம் எல்லாமே கிடைச்சிது. தோஷமா எந்த வைரத்துக்கு தான் தோஷம் இருக்குமோ, எந்த ரத்னங்கள்லாம் தோஷமா இருக்குமோ அதெல்லாம் தான் வச்சுட்டான். தோஷம் இல்லாத ரத்னங்களை ஒரு ஒரு பக்தர்களுக்கும் கொடுக்க கொடுத்தான். ஏ இதை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அப்படி பகவான் எப்பவுமே பெருமாள் நம்ம பக்தா பக்தால் எல்லாருக்குமே வசந்த கால வஸ்துக்களை தான் கொடுப்பான். ஏன் அம்பரீஷன் ஒரு பெரிய கர்மயோகி, மகாஜானி, ஏன் நல்ல பக்திமான், ஏன் விசேஷமா யஜ்யங்கள்லாம் பண்ணி அவன் எல்லாத்தையுமே பகவானுக்கு கொடுத்தான். ஒண்ணுமே அவன் அவன் எதையுமே கேட்கவே இல்லை, எல்லாத்தையுமே பகவானுக்கு தான் சேரணும்னு சொல்லி பகவான்கிட்ட கொடுத்தான். ஏன் ஒரு நாள் அவர் என்ன பண்ணார், அவனுக்கு பகவான் வந்து அவன் முன்னாடி சாட்சாத்காரமா நின்றுட்டு உனக்கு என்ன வேணும்னு கேட்கிறேன், எனக்கு எதுவுமே வேண்டாம் அப்படின்றான். அப்படி சொல்லும்பொழுது உனக்கு உனக்கு எதுவும் வாணாமல் இருக்கலாம், உனக்கு தேவையான வஸ்துக்கள் வஸ்துவ நான் தரேன்னு சொல்லி சக்கராயுதத்தை அவனை ரட்சிக்கிறதுக்காக நியமிச்சுட்டு போறான் இல்லையா. அவனை சக்தி சக்கராயுதத்தை அவனை ரட்சிக்கிறதுக்காக நியமிச்ச உடனே எந்த ஆபத்து வந்தாலும் அந்த சக்கராயுதம் அவனை பார்த்துட்டு இல்லையா, அவனை காப்பாத்துது. அது மாதிரி மகான்கள் இருக்கும் அது எல்லாருமே வசந்ததான வஸ்துக்களை தான் வந்து இத்தராளை கொடுப்பா இல்லையா. ஏதோ ஒன்று பிரயோஜனம் இல்லாமல் இருக்கக்கூடிய வஸ்து எடுத்து இந்த நீ வச்சுக்கோன்னு கொடுக்க மாட்டான். ஏன் அதுக்கு பேர் வந்து தானமே கிடையாது. நம்ம பார்த்துல வசத்தியா இருக்கக்கூடிய வஸ்துவை நம்ம கொடுத்தா தான் அதுக்கு பேர் வந்து தானம்னு பேரு. அதை விட்டுட்டு மூணு கால் இருக்கு, ஒரு கால் உடஞ்சி போச்சு, இது மூளையில வெறுமதான் இருக்கு, இந்த நாற்காலி இந்தா இந்த நாற்காலி நீ எடுத்துப்போ ஆற்றுக்கு எடுத்துன்னு போய் ஆச்சாரியை வச்சு ரிப்பேர் பண்ணி நீ உபயோகப்படுத்திக்கோன்னு சொன்னா அதுக்கு பேர் தானமே கிடையாது. ஏன் அதனால நாம வசத்தியான வஸ்துக்களை தரணும் பகவான்கிட்ட. அப்படி பகவானும் நமக்கு வசத்தியான வஸ்துக்களை தான் கொடுப்பான். ஏன் அதை மனசுல வாங்கிட்டு இந்த பெண் வந்து தெரிஞ்சு இந்த பெண் உள்ள தூங்கிட்டு இருக்கா. தூமணி மாடத்து சுற்றம் விளக்கரிய சரி, நாம பூர்த்தியாக ஆச்சாரியர்கிட்ட தெரிஞ்சுக்கிற விஷயத்த அது அனுஷ்டானத்தை கொண்டு வரணுமா இல்லையா, வெறும் ஞானம் மாத்திரம் இருக்கு நமக்கு இல்லையா. நமக்கு இப்போ கிருஷ்ண பக்தி பிரஜாயத்தேன்னு பார்த்தோம், கிருஷ்ணன் இடத்துல பக்தி உண்டாருது. எப்போ பல கோடி சகசிர வருஷங்களுக்கு அப்புறம், பல கோடி வருஷங்களுக்கு அப்புறம் நமக்கு வந்து தப்போ தியான சமாதி பிடி தபஸ்னாலையும் தியானத்தினாலையும் சமாதியினாலையும் நமக்கு கிருஷ்ணன் இடத்துல பக்தியானது கிடைக்கிறது. அப்போ கிருஷ்ண இடத்துல பக்தி கிடைச்சதுன்னா வெறும் ஞானம் மாத்திரம் இருந்தால் போருமா அப்படின்னா அது அனுஷ்டானத்தை கொண்டு வரணும். அனுஷ்டானம் இல்லைன்னா பிரயோஜனமே இல்லை இல்லையா. அது தெரிஞ்சுக்கிறது சாஸ்திரத்தை தெரிஞ்சுக்காமே இருக்கலாம். நமக்கு முக்கியம் எதுனா அனுஷ்டானம் தான் முக்கியம் இல்லையா. ஒருத்தருக்கு நல்ல ஞானம் இருக்கு ஆனால் அனுஷ்டானம் இல்லை அப்படின்னா பிரயோஜனமே இல்லை. அதே ஞானமும் இருக்கு அனுஷ்டானமும் இருக்கு ஆத்மசமர்ப்பணமும் பண்றாரு அப்படின்னா அவர் சாட்சியாதான் மோட்சத்துக்கு போய் நிற்கிறார், முக்த புருஷனா போய் நிற்கிறார் இல்லையா. அவர் எப்படி இருந்தார் இத்தனால அப்படின்னா ஏதோ ஒரு தோஷத்தோடு இருந்தார் இல்லையா. இப்போ தோஷமெல்லாம் நீங்கி நித்திய சூரியனுடைய நித்திய சூரியனுடைய ஒரு கோஷ்டியில போய் அவர் நிற்கிறார் இல்லையா. அப்படி நமக்கு இருக்கக்கூடிய இந்த
சிந்தனை சிந்தைகள்லாம் விட்டுட்டு, தேவையில்லாத வீண் சிந்தைகள்லாம் விட்டுட்டு எம்பெருமானே நம்ம பற்றி இருந்தால் நமக்கு ஆச்சாரியால் மூலமாக ஒரு பரம பவித்திரமான விஷயமானது நமக்கு கிடைக்கும் அப்படின்றத நினைச்சுட்டு நாம வாழணும். அதே போல இந்த உள்ள இருக்கிறோம் அப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்கலாம். திருமணி மாடத்து சித்திங்களக்கரிய திருவம் கமல தீரடைமேல் கண்வரம் மாமான் மகளே மணிக்கரவும் தாழ் திறவாய். திருமணி மாடத்து சுற்றும் விளக்கரிய சுற்றும் விளக்கேற்றி வச்சு படுத்துட்டு இருக்கா தீபங்கள். நாம விளக்கேற்றி வச்சுட்டு நம்ம பெரியவா சொல்லுவா விளக்கேற்றி வச்சுட்டு அதை நிழல உட்காரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இல்லையா. சாமான்யமாவே மனிதனோட ஒரு நிழல உட்காரக்கூடாது இல்லையா, மனுஷனுக்கு சொல்றது ஒரு மனுஷனுடைய நிழல இன்னொரு மனுஷன் உட்காரக்கூடாது. ஏன் அப்படின்னா அது நம்முடைய புண்ணியத்தை எல்லாத்தையும் அவன் சம்பாதிச்சிருவான். யாருடைய நிழல நாம நிக்கிறோமோ அவன் நம்முடைய புண்ணியத்தை எல்லாத்தையுமே சம்பாதிச்சிருவான். நாம எப்போ எங்க நிக்கணும் அப்படின்னா பெருமாளுடைய நிழல நிக்கணும், மகான்களுடைய ஆச்சாரியாளுடைய நிழல நிக்கணும் நாம இல்லையா. அப்படி ஆச்சாரியாருடைய நிழல நின்னாலோ இல்ல சாட்சாத் எம்பெருமாளுடைய நிழல நின்னாலோ அது நமக்கு பாப்பத்தை எல்லாம் போக்கும் இல்லையா. நாம சாமான்யமா எவனோ ஒருத்தர் மனுஷனுடைய நிழல நின்னால் அது நமக்கு பிரயோஜனமே இல்லை. அது நம்மளுடைய அவர் நம்மளுடைய புண்ணியத்தையும் சேர்த்து சம்பாதிச்சுட்டு போயிடுவார். அதன்படியால நாம விளக்கேற்றி வச்சா அதனுடைய நிழல நம்ம அது பக்கத்துல உட்காரக்கூடாதுன்னு சொல்றான். எதனால சொன்னா பெரியவாழலாம் அப்படின்னா நம்ம கைப்படும், நம்முடைய மூச்சு காத்துப்படும், ஏதோ ஒன்று கீழே வரலாம். பெருவாள் கை காரியங்கள் நடந்துட்டு இருக்க பெருவாள் காரியங்கள்லாம் நடந்துட்டு இருக்க இந்த மாதிரி வந்து அபசகுணமா நினைக்கலாம் நம்ம. அதனால அந்த மாதிரி அபசகுணம்லாம் நடக்க கூடாதுன்ற அப்படினால நாம தள்ளி உட்காரணும்னு சொல்றான் இல்லையா. இப்போ சுற்றும் விளக்கறிய அவன் சுத்தி விளக்கேத்தி வச்சுட்டு படுத்துட்டு இருக்கான். தூபம் கமல சீலனை மேல் கண் வளரும், தூபம் கமல சீலனை மேல் இல்லையா. நாம பெருமாளுக்கு தூபங்கள்லாம் சமர்ப்பிக்கிறோம், தூப தீபங்கள்லாம் சமர்ப்பிக்கிறது வழக்கத்தை உண்டு இல்லையா. இது யாகத்துல பண்ணக்கூடிய ஒரு காரியம். யாகம் பண்றப்போ ராட்சசெல்லாம் வரக்கூடாதுன்ற அப்படினால பெருமாளுக்கு சொல்லக்கூடிய அந்த மந்திரம் இருக்கு பாருங்க, அந்த மந்திரத்தை சொல்லி தூபம் காட்டுவா இல்லையா. அதே மந்திரத்தை சொல்லி நாம என்ன பண்றோம்னா ஆற்றுகள்லயும் ஆற்றுலயும் அதே மந்திரத்தை சொல்லியே நாம தூபங்கள்லாம் காமிச்சுட்டு இருக்கோம். அப்படி திருவிளக்குகளால பிரகாசமா இருக்கு அந்த மணிமாடம். அந்த மணிமாடத்துல தூபங்கள் எல்லாமும் தூபமும் கமலருது இல்லையா. சூழ்நிலை மேல் கண் வளர்ந்து ரொம்ப அழகான ஒரு விசாலமா இருக்கக்கூடிய ஒரு படுக்கை, அந்த படுக்கையில அவன் சயனிச்சுட்டு இருக்கா. இப்படிப்பட்ட படுக்கையான கண் வளரும் நல்லா ஆனந்தமா அவன் தூங்கிட்டு இருக்கா இல்லையா. அதுவும் தூங்கிட்டு இருக்கானா சாதாரணமா தூங்கல, அவன் கிருஷ்ணன மனசுல நினைச்சுமே படுத்துட்டு இருக்கா இல்லையா. சாட்சாத்தாவே கிருஷ்ணன மனசுல நினைச்சு படுத்துட்டு இருக்கு. அப்படினால அவனுக்கு அவருக்கு நல்ல ஒரு தூக்கமானது வந்துட்டு இருக்குண்ணா. நீங்க எதுல அழகான ஒரு கதை சொல்றா, ஒருத்தர் குருகுலத்துல வாசிச்சுன்னு வந்தார். அவருக்கு சம்ஸ்கிருதத்துல பேச ஆசை ஏ ஒரு அந்த அத்தியாபகர் என்ன பண்ணாருன்னா மற்ற சிஷ்யாவை பார்த்து இவனை ஆயிடுச்சுன்னு வர சொன்னா. யாரு சம்ஸ்கிருதத்துல பேசிட்டு ஆசையோ அந்த பையனை ஆயிடுச்சுன்னு வர சொன்னா. அஹோ ராமச்சந்திரா தீர்க்க நித்ரா அனுபவத்தி அப்படின்னு ஒருத்த வந்து சொல்றான் ஏ தீர்க்க நித்ரானா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தால் போயிட்டான்னு அர்த்தம், போறதுதான் தீர்க்க நித்ரான்னு அர்த்தம். என்ன சொல்லணும் இங்க அப்படின்னா காட நித்ரான்னு தான் சொல்லணும் இல்லையா. காட நித்ரான்னா ஆழ்ந்தமான தூக்கம், தீர்க்க நித்ரான்னா பெரிய தூக்கம் இல்லையா. ஆழ்ந்த நித்ரான்றது உத்தமால் எல்லாருக்குமே வரக்கூடிய ஒரு விஷயம், தீர்க்க நித்ரான்றது சாமான்யமா வரக்கூடிய விஷயம். ஆழ்ந்த நித்ர யாரு பகவான மனசில் நினைச்சிட்டு இருக்காளோ அவளுக்கு ஏற்படக்கூடிய ஒரு விஷயம் இல்லையா. இதுலயே சொப்னாந்தம் நித்ரான்லாம் கூட இருக்கு இல்லையா. சாஸ்திரம் என்ன சொல்றது அப்படின்னா சொப்ன சொல்ற சொப்னத்து கழிச்சு தான் இல்லையா, ஜாகிரத சொப்ன சுசுப்தி ஜாகிரத்து. அப்புறம் சொப்னம், சொப்னம் வந்தாலும் நம்மளாம் தூங்கிட்டு இருக்கோம்னு அர்த்தம் இல்லை, நம்முடைய இந்திரியங்கள்லாம் வேலை செஞ்சுட்டு தான் இருக்கு. அதனால சொப்னம் வந்தாலும் நமக்கு பூர்த்தியான தூக்கம் இல்லைன்னு அர்த்தம். அதனால நம்ம அடிச்சு போட்ட மாதிரி தூங்குவோம்னு சொல்ல முடியும், அப்பதான் நமக்கு நல்ல விதமான பூர்த்தியான தூக்கம் இருக்குன்னு அர்த்தம். அப்படி கிளேசம் மனசுல ஏதோ இருந்தால்தான் நமக்கு தூக்கமே வராது. அப்படி உங்களுக்கு எந்த விதமான கிளேசமும் இல்லாதபடினால அவன் நெச்சு நல்லா தூங்கிட்டு இருக்கா. அவன் அதுவும் பெருமாளை பெருமாள் நினைச்சுட்டு தூங்கிட்டு இருக்கான். அதுவும் தூவம் கமல துணிநிலை மேல் கண் வளரும், மாமி ரவளை எழுப்பீரோ மாமான் மகளே மணிக்கதவும் தாழ்த்திரவாய். மாமான் மகளே ஒரு தேக சம்பந்தத்தை ஏற்படுத்திக்கிறான். எம்பெருமான் பக்கல்ல யாரெல்லாம் இருக்காளோ அவளுடைய அவள்கிட்ட ஒரு தேக சம்பந்தம் நமக்கு இருந்ததுதான், நமக்கு அதை காட்டிலும் ஒரு ஏற்றம் வேற எதுவுமே கிடையாது இல்லையா.
மகான்கள்லாம் இதுக்குதானே பாடுபடுறா. யாரு பெம்பெருமானுக்கு பிரீத்தி பாத்திரத்துக்கு யாரெல்லாம் இருக்காளோ, பெம்பெருமான் பிரீத்தி பாத்திரத்துக்கு உகந்தவா யாரெல்லாம் இருக்காளோ, அவளிடத்துல ஒரு தேக சம்பந்தத்தை ஏற்படுத்திக்கிறதுக்காக பார்க்கிறா. உரத்தாழ்வாரே அப்படிதானே சாச்சார் இல்லையா? பட்டரை பத்தி சாய்க்கும் போது சிவஸ்தாங்க சூதகான்னு சொல்றான், ஸ்ரீ பராசர பட்டாரியா ஸ்ரீரங்கேஷ புரோஹிதான் ஸ்ரீவத்தாங்க சூதா ஸ்ரீவான் ஸ்ரேயசே நேஸ்து பூயசே அப்படின்னு பராசர பட்டருடைய ஒரு தவியல். அவரை தியானம் பண்ணும்போது பார்த்தால் கூரத்தாழ்வாரோடைய பையன் சொல்லி பண்றதா ஒரு ஏற்றமா இருக்கு இல்லையா? சரி, அவருடைய திருக்குமாரன் கூரத்தாழ்வாருடைய திருக்குமாரன் எதுக்கு சொல்லணும் அப்படின்னா, கூரத்தாழ்வாருடைய திருமையின் சம்பந்தம் உடையவர்னு சொல்றதுல அவ்வளோ ஒரு ஏற்றமா இல்லையா? கூரத்தாழ்வார் பாஷகாருடைய அபிமானமான சிஷ்யர், அத்தியந்தம் சிஷ்யர், ஒரு நல்ல குணபூர்த்தி உடையவர் இல்லையா? ஆழ்வார்னா நம்மாழ்வார் இத்தியாதிகளை குறிக்கிறது. ஆழ்வான் அப்படின்னா கூரத்தாழ்வார சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை இல்லையா? அவர் என்ன ஒரு விசேஷம் பண்ணார் அப்படின்னா, பிரசிதம் தேவாதிராஜனுடைய ஒரு கோவில்ல மலை அடிக்கி கடவுள் சாத்துறாராம். அவர் கூடத்துல அவராத்து கடவுள் சாத்துவாராம். அந்த அளவுக்கு தேவாதிராஜன் பேர்ல ஒரு பற்று அவருக்கு. இதுல என்ன தெரியறது அப்படின்னா, பெருமாள் கோவில் கடவுள் சாத்தாமல் நாம யாரும் நம்மாத்து கடவுள் சாத்தக்கூடாது என்றது ஒரு தெரியறது இங்க இந்த காலத்துல. அப்படியா இல்லையா? கடவுளே திறக்கிறதே இல்லை இந்த காலத்துல. அப்படி கூடத்தாழ்வாருக்கு இருக்கக்கூடிய ஒரு ஏற்றம், அவ்வளவு ஒரு ஏற்றம், அதுவும் சிவாசகாரிடத்தில் ஒரு அத்தியந்தமான ஒரு பக்தி கொண்டவர் அவர் இல்லையா? ஆனால் என்னதான் அவர் சிஷ்யனா இருந்தாலும் அவருக்கு ஒரு திருமேனி சம்பந்தம் இல்லையா? ஒரு குடல் துவக்கம் இல்லையா? அந்த குட தாயை குடல் விளக்கம் செய்து தாமோதரனே ஒரு குடல் துவக்கம் ஆனது, ஒரு திருமேனி சம்பந்தமானது இல்லை இல்லையா? ஒரு திருமேனி சம்பந்தம் எம்பார் முதலியாண்டான் இவாள்லாம் பார்த்தால் பாஷகாருடைய திருமேனி சம்பந்தம் இருந்தது. இவாள்லாம் ஏதோ ஒரு உறவுல இருந்தா இல்லையா? ஒரு உறவு முறை இருந்தபடினால இவாளுக்கு கூரத்தாழ்வார காட்டிலும் ஒரு ஏற்றம் இருந்தது. கூரத்தாழ்வார் என்ன சாதிக்கிற, எனக்கு திருமேனி சம்பந்தமே இல்லாம போயிருப்பே அப்படின்றான். அக்ஷா சகஸ்தாம் பிரதிதினம் சகஸ்தாம் சொல்றோம், அந்த சகஸ்தாமத்துல வியாசரை பத்தி சொல்றோம். அப்ப சொல்லும்போது சொல்றோம், வியாசம் வசிஷ்டனத்தாரம் சக்தே பௌத்திரவகல் வசம் பராசராத்மகம் வந்து சுகதாத்தம் தப்போ நிதி அப்படின்னு வியாசர தியானம் பண்ற மகான்கள் எல்லாம் என்ன சொன்னா அப்படின்னா, சக்தியோட பேரன், பராசரனோட பிள்ளை, சுக்கர பிரம்மத்தோட அப்பா. இப்படின்னா புராணாந்தரத்துல வரக்கூடிய விஷயங்கள், புராணாந்தர்கதமான இந்த ஸ்லோகத்துல முன்னையும் பெண்ணையும் வியாசருடைய குடும்பத்துல தோன்றிய பெரிய பெரிய மகான்களை பத்தி பேசிட்டு வியாசரை பத்தி சொல்றோம் நம்ம இல்லையா? நாரதர் என்ன சொன்னார், ராமன் அவதரிக்கிறான்னு வால்மீகி இடத்துல சொன்னார். ராமன் அவதரிக்கிறான்னா ராமன் அவதரிக்கிறான்னு சொல்ல வேண்டியது, அதை ஒட்டி என்ன பண்ணா, இக்ஷ்வாக்கு வம்ச பிரபவா ராமோ நாம ஜனஈஸ்வர்தா அப்படின்னு இக்ஷ்வாக்கு வம்சத்துல இருக்கக்கூடிய எல்லாரையுமே சேர்த்து சொல்றார் இல்லையா? ஆளவந்தார் சொன்னாரு, பிதாமகம் நாதமுனியும் விலோக்கிய அப்படின்னு நாதமுனிய பார்த்துட்டு அவருடைய திருப்பேரனா இருக்கக்கூடிய எனக்கு வந்து நீ அனுகிரகம் பண்ணும்னு சொல்றார் இல்லையா? நேரடியாவே அனுகிரகம் பண்ணுன்னு சொல்ல, நாதமுனி சம்பந்தத்துல நாதமுனியுடைய வம்சத்துல இருக்கிறனாலே ஆகையினால எனக்கு வந்து அது நீ என்ன ரட்சிக்கணும் அப்படின்னு சொன்னார். இப்படி மாமான் மகளே ஆண்டால் ஏன் இந்த இடத்துல மாமான் மகளேன்னு போட்டா அப்படின்னா, திருவாய்ப்பாடியில ஒரு சம்பந்தத்தை ஏற்படுத்திக்கிறா, திருவாய்ப்பாடியில ஒரு தேக சம்பந்தத்தை ஏற்படுத்திக்கிறதுக்காக இவன் மாமான் மகளேன்னு போட்டா இல்லையா? அந்த அளவுக்கு பாகவதாருடைய திருமேனி சம்பந்தம் கிடைச்சதுன்னா அது நமக்கு ஒரு ஏற்றத்தை கொடுக்கும்ன்றபடினால இந்த பாசுரத்துல பாகவதாருடைய திருமேனி சம்பந்தமானது கிடைக்கணும்ன்றது ஒரு ஸ்ட்ராங்கா சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இல்லையா? அப்படி மாமான் மகளே மனுக்கனும் தாழ் திறவாய் மாமீர் அவளை எழுப்பீரோ உன் மகளிடம் ஊமையோ அன்னிச்ச விட ஆனந்தனோ. இப்போ ஊமையோ அன்னிச்ச விட மாமீர் அவளை எழுப்பீரோ, இவ்வளவு சொல்லி அவன் வரல இல்லையா? வரா அப்படின்னா, உன் மகள் தான் ஊமையோ அன்னிச்ச விடோ ஆனந்தனோ ஏவ பிறந்தியில் மந்திரப்பட்டாலும் சரி, நான் மாமீர் அவளை எழுப்பீரோ, அவளை எழுப்ப மாத்தீரா, உன் மகள் தான் ஊமையோ அன்னிச்ச விடோ ஆனந்தனோ. உன் மகள் இருக்காளே, ஒருவேளை வாகேந்திரியம் வேலை செய்யாம இத வந்துட்டேன்னு சொல்ல முடியாதபடிக்கு அவளுக்கு வந்து பேசலையே, ஒருவேளை ஊமை ஆயிட்டாலும் நாம கூப்பிடுறதா காதல வேலையே அதனால செவிட ஆயிட்டாலும் சரி அனந்தலோ, ஒருவேளை சோம்பல் வந்துருச்சோ இல்லையா, காது கேட்கறது வாய் நல்லாதான் பேச முடியும் அவளால, ஆனா செயல்ல இல்லையே அப்படின்னா அனந்தல்ல ஒரு ஜடம் ஆயிட்டாலும் சோம்பேறித்தனம் ஜாஸ்தியா போச்சோ, அதனால ஒரு ஜடம் போல இருக்காளோ அப்படின்னா இல்லையா? நல்லா பார்த்துருந்தோம், ஊமை
செவிடு அனந்தல் இது ஏதாவது ஒண்ணு சொல்லிருக்கலாமோ இல்லையா? ஆண்டாள் பாருங்க மூணுமே சொல்றா, ஓமையோ அன்னி செவிடோ அனந்தலோ. வேதாந்த அர்த்தமா பார்க்கும்போது பெரியவெல்லாம் வியாக்கியானம் பண்றா, இந்த பாசுரம் வந்து பௌத்த கண்டனமா, பௌத்த கண்டனமா இருக்கிறபடினால பௌத்த மதத்துல நாலு பேர் இருக்கான் இல்லையா, சௌத்ராந்திகன் வைபாஷிகன் யோகாச்சாரன் மாத்தியமிகன் நாலு பேர் இருக்கான், அதுலயே ஒண்ணு பாக்கி இருக்குன்றா இல்லையா. இந்த அனந்தல் அப்படின்றபடினால யோகாச்சாரன் மாத்தியமிகன் ரெண்டு பேரும் சேர்த்து சொல்றான் அப்படின்னா, அந்த அளவுக்கு இந்த பாசுரம் வேதாந்தாத்திரத்துக்கு முக்கியமான பாசுரம். அதனால மூணு சொன்னா போறாதா அப்படின்னா எப்படி சொல்றதா பாருங்கன்றதுக்கு இதுக்கு அர்த்தம் இங்க கொண்டு போறா. பௌத்தம் நாலு பேரு, அதனால ஊமையோ அன்னிச்செவிடோ அனந்தலோ அப்படின்னு பார்த்து வச்சிருக்கான்னு சொல்லு. இப்போ ஏம பிறந்தியில் மந்திரப்பட்டாலோ இல்லையா, ஏமோன்னா காவல்னு அர்த்தம், அரஸ்ட் ஹவுஸ் அரஸ்ட் அர்த்தம், ஒருவேளை அவ காவல்ல வச்சிருக்காளா வெளியில வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படி எல்லாம் மந்திரப்பட்டாலோ யாராவது மந்திரம் வச்சுக்காளா அவளுக்கு தூங்கிட்டே இருக்கணும்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி ஏம பிறந்தியில் மந்திரப்பட்டாலோ. அதாவது பெரியவாச்சாம்பள்ளி வியாக்கியானத்தை சாதிக்கிறப்போ மந்திரப்பட்டாலோ அப்படின்றதுக்கு யாராவது பஸ்மத்தை தூவிட்டாலோன்னு சாதிக்கிறார் இல்லையா, பஸ்மத்தை தூவி மூர்த்தியாக விழும்படி செய்து விட்டார்களோ அப்படின்னு பெரியவாச்சாம்பள்ளி சாதிக்கிறார். அந்த அளவுக்கு தூங்கிட்டு இருக்கேன்னு அர்த்தம் இல்லையா. மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்று, மாமாயன் மாதவன், மாமாயன் ரொம்ப அழகான விஷயம், மாயன் சொன்னா மாமாயன் சொல்றான் இல்லையா, அவை பெயர்பட்ட மாமாயன் அப்படின்னா இந்த அளவுக்கு மாமாயன் யாருமே கிடையாது இல்லையா. அவன் மாமாயனா இருக்கிறான் இல்லையோ, அவனுக்கு அவன் கூட இருக்கக்கூடிய எல்லாமே மாமாயனா தான் இருக்கிறது, அவன் கூட இருக்கக்கூடிய வஸ்துக்களும் நல்ல மாமாயன் தான் அப்படின்னா மாயத்தோட தான் இருக்குன்னா. அது எப்படின்னா இந்த காலத்துல நம்ம காளிங் பல்லுன்னு சொல்றோம் இல்லையா, அந்த காலத்துல காளிங், அந்த காலத்துல கிருஷ்ணனுடைய அவதார காலத்திலேயே காளிங் பல்லு இருந்திருக்கு. ஒரு சின்ன பண்ணா ஒரு உரையில வெண்ணையை வச்சுட்டு போறான், அவன் உரையிலேருந்து வெண்ணையை வச்சுட்டு போறப்போ அவன் செட் பண்ணிட்டு போறான், அதாவது உரைய தொட்டா அந்த மணி அடிக்கிற மாதிரி அவன் செட் பண்ணிட்டு போறான். குழந்தை எல்லா ராத்திரியும் போய் பார்க்கறது, எல்லா ராத்திரியும் போனால் வெண்ணையே கிடைக்கல, கடைசியில ஒரு ஆட்டுக்கு வருது, அந்த ஆற்றுல ஏறி உரைய பார்க்கறது, வெண்ணெய் நிறைய இருக்கு, வெண்ணெய் நிறைய இருக்கிறப்போ வெண்ணையை எடுத்து வாயில போட்டு வருது. இவன் அந்த உரை உள்ள கை விட்ட உடனே மணி அடிக்க ஆரம்பிச்சிருக்கு, மணி அடிக்க ஆரம்பிச்ச உடனே அவன் பிரார்த்திக்கிறான், மணியை பார்த்து இவன் பிரார்த்திக்கிறான், இந்த இவனை பார்த்து லோகத்துல இருக்கிற எல்லாரும் பிரார்த்திக்கிறப்போ இவன் மணியை பார்த்து பிரார்த்திக்கிறானா, இது நியாயமா? நான் சாப்பிட்டு இருக்கேன், எனக்கும் பசிக்கிறது, நான் வெண்ணெய் சாப்பிடணும்னு வந்திருக்கேன், மணியே மணியே நீ வந்து கொஞ்ச நேரம் அடிக்காம இரு, நான் சர்வலோகமும் இவனை பிரார்த்திச்சிருக்கேன், இவன் மணியை பார்த்து பிரார்த்திக்கிறானா, அப்படி சரி நான் அடிக்க மாட்டேன், சரி நீ சாப்பிடு அந்த மணி சொல்லிட்டான். உடனே இவன் சாப்பிட ஆரம்பிச்ச உடனே மறுபடியும் மணி அடிச்சுதான், மணி அடிச்ச உடனே இவன் கேக்குறானா, நீ என்ன சொன்ன, நீ இதை சாப்பிடு நான் அடிக்க மாட்டேன்னு சொன்னேன், மறுபடியும் நீ இப்ப அடிச்சுட்டு இருக்கியே, இது எந்த விதத்த நியாயம், வாக்கு தவறலாமா அப்படின்னா, அப்ப சொல்லித்தான் மணி சொல்றதா, நீ வந்து சாப்பிடும்போது நான் வந்து அடிக்காம எப்படி இருக்க முடியும், நீ அமுது செஞ்சுட்டு இருக்கேன், நீ நீ அமுது செய்யறப்போ நான் வந்து அடிக்கணுமா இல்லையா, இது என்னுடைய கர்த்தவியம், இது என்னுடைய தர்மமா இல்லையா, அதேனால நான் வந்து நீ வாயில போடுறப்பெல்லாம் நான் வந்து மணி என்ன நான் என்ன நானே அடிச்சிருந்தேன் அப்படின்னா, அந்த அளவுக்கு இனிமே நான் அடிக்க மாட்டேன் நீ சாப்பிடு அப்படின்ட்டா. அந்த அளவுக்கு மாயை பாருங்க, இவன் மாயாவின்னா இவனை சேர்ந்த வஸ்துக்கள்லாம் இருக்கு பாருங்க, அதெல்லாம் ரொம்ப மாயாவியா தான் இருக்கு அப்படின்னா, அதுவும் சாஸ்திரம் பேசுறது இல்லையா, மணியும் தர்மம் பேசுறது இல்லையா. நாம எப்பவுமே ஒண்ணு வச்சுக்கணும், தர்மத்தை பத்தி பேசினா பரமாத்மா என்னைக்குமே வாதாட மாட்டாங்க ஏன், ஏன்னா அவன் தர்மம் தானே, ராமோ விக்கிரகவான் தர்மா தர்மோ விக்கிரகவான் ராமா, ஆனா ராமன் தானே தர்மஜன், சாட்சாதா பகவான் தர்மஜனா போயிட்டு அப்படினால நாம தர்மத்தை பத்தி பேசினால் அவன் மேல பேசவே மாட்டான், அந்த அளவுக்கு ஒரு ஏற்றவன் இல்லையா. அப்படி அவன் அப்படியே ஒத்துட்டு போயிட்டானா இந்த விஷயத்த அப்படின்னா, ஏன்னா மணி அடிக்கும்போதும் நாம வந்து சாதாரணமா அடிக்கிறோம் இல்லையா, வலது கையில எடுத்தா இடது கையில மாத்திட்டு நாம தூப தீபங்கள் காட்டும், திருப்பி வலது கையில வாங்கிதான் கீழே வைக்கிறோம், இடது கையிலேயே எடுத்து இடது கையிலேயே அடிக்க கூடாது இல்லையா. அதுவும் நம்ம கண்டை அடிக்கிறத வச்சே, கண்டை சேவிக்கிறத வச்சே கோவில்ல என்ன நடக்கிறதுன்னு சொல்லிடலாம் இல்லையா, அர்க்கே பாத்திய அச்சுவலைகளுக்கு ஒரு மாதிரியான கண்டை சேவிக்கிறது, அலிகம் சேவை பண்றதுக்கு ஒரு மாதிரியான கண்டை சேவிக்கிறது எல்லாம் வித்தியாசம் இருக்கு இல்லையா. ஏன்னா கண்டை சேவிக்கிறதுன்றது அவ்வளவு, அது வந்து ஒரு பிரணவம், அது அந்த துவனி வந்து ஒரு பிரணவத்துக்கு சமமான ஒரு துவனி, ஆகையினால அதை சேவிக்கும் போது ஜாகிரதையா சேவிக்கணும். எப்படியா, வெங்கடேஷ் அவதார் ஓயம் தற்கண்ட அம்சோத்வேன், சாட்சாத சுவாமி தேசிகன் திருமலையில் இருக்கக்கூடிய கண்டையை அவதரிச்சது இல்லையா, அப்படி
தந்தையை அடிக்கும்போது அந்த அளவுக்கு ஒரு ஏற்றத்தோடு அடிக்கணும்னு சொன்னான். இப்போ மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்று மாமாயன் இருக்கு பாகவதத்திலே ஒரு கதை இருக்கு. அவன் மாமாயன்றதுக்கு பிரம்மா என்ன பண்ணாரா, கிருஷ்ணனுக்கு கிருஷ்ணனை அடக்கணும்னு நினைச்சு அவர் என்ன பண்ணாரா, எல்லா பசுமாடுகள் எல்லாத்தையுமே கிருஷ்ணனுடைய சம்பந்தப்பட்ட எல்லாத்தையும் கொண்டு போய் எங்கேயோ ஒரு குகையில வச்சுட்டாராம். கிருஷ்ணனுக்கு தெரியாம இருக்கும்னு சொல்லிட்டு குகையில வச்சுட்டாராம். சரி, இது கிருஷ்ணனுக்கு தெரியாம இருக்குமா அப்படின்னா எப்படி இருந்தாலும் கிருஷ்ணன் தன்கிட்ட வந்து பிரார்த்திப்பான், குடுன்னு சொல்லுவான், அவங்ககிட்ட நம்ம ஏதாவது சொல்லணும், அவனை போய் நம்ம அடக்கி வைக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் பிரம்மாவுக்கு வந்துருக்கு. அதனால கிருஷ்ணனுக்கு கிருஷ்ணனுக்கு வேண்டிய எல்லாத்தையும் கொண்டு போய் குகையில வச்ச பிறகு கிருஷ்ணன் எல்லாத்தையும் விட்டுட்டு நிக்கிறான். நிற்கும்போது அவருக்கு தெரிஞ்சு போச்சு, சாட்சாதான் பெருமாள் என்ன பண்றாருன்னா நேரம் பிரம்மலோகம் போனாலாம். பிரம்மலோகத்துக்கு போயிட்டு பிரம்மாவா வேஷம் போட்டு பிரம்மலோகத்துக்கு போற அங்க வாசல்ல இருக்கிறவங்கிட்ட சொன்னாங்க, கலியுகம் பாருங்கோ எப்படி இருக்கு போறது அப்படின்னு. கலியுகம்னா முன்னாடி இருக்கக்கூடிய யுகத்துல இந்த யுகத்தை பத்தி பேசுறா, வரப்போற கலியுகத்துக்கு இப்பவே வந்துருச்சு போல இருக்கு, கலியுகம் ஆரம்பிச்சிருக்கு போல இருக்கு. அவட என்ன அப்படின்னா, பூலோகத்துல சில பேர்லாம் பிரம்மா வேஷம் போட்டுட்டு இருக்கா, ஆகையினால என் வேஷத்தை எல்லாரும் போட்டுட்டு இருக்கா, ஆகையினால யாராவது இங்க வந்தானா ஐயா, ஒருவேளை அங்க கீழே இருக்கிறவங்களா நான் தான் பிரம்மான்னு சொல்லிட்டு சத்தியலோகத்துக்கு வந்துட போறா, அதனால அவள்தான் விட்டுறாதீங்க அவளை அடிச்சு வரட்டுங்கன்னு சொல்லி இவர் உள்ள போயிடுறாரு. நிஜமான பிரம்மா வராரு, நிஜமான பிரம்மா வந்தது நினைச்சுட்டே மனசுக்குள்ள நினைச்சுட்டே வரா, எப்படியும் கிருஷ்ணன் வந்து நம்மளை பிரார்த்திப்பான், அதனால அவனை அடக்கணும், அவனை அடக்கி அவன் சந்தோஷப்படணும் அப்படின்னு பிரம்மா நினைச்சுட்டே வராளா. கருத்து நிறுத்துறாளாம், யாரு நீங்க வந்து கேட்கிறாளா வாயின் காப்பாள்லாம், நான் தான் அந்த பிரம்மா, என்னையே நான் நினைச்சிருக்கோம் அப்படின்னு கேட்கிறா. ஏன் பிரம்மான்னா உள்ள இருக்கிறவர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அடி அடி அடிக்கிறாளாம். அந்த அளவுக்கு உடனே இவர் இவர் அப்படியே மழை ஒண்ணு ஒன்னும் தெரியாம நிக்கிறாரா வெளியே. அப்ப பார்த்தால் வேணு கானம் கேட்கறதாம், உள்ளாங்கோயில் இசை கேட்கறதாம். பார்த்தால் குகையில இருக்க எல்லாத்தையும் அழைச்சிட்டு அவன் கிருஷ்ணன் போயிட்டு இருக்கான் புல்லாங்கோயில் புல்லாங்கோயில் வாசிச்சுண்டு. அந்த மாதிரி அந்த அளவுக்கு ஒரு மாமாயன் யாருன்னா பெருமாள் தான். அந்த இந்த மாமாயன் இவர் பண்ணதை காட்டிலும் இவர் எம்பெருமான் பண்ண லீலைகளை காட்டிலும் வேற ஒரு லீலைகளை நம்ம பெருமையா என்னைக்குமே பேச முடியாது இல்லையா. இன்னொரு சந்தர்ப்பத்துல பெருமாளுக்கு ஜுரமா, அத்தியந்தம் ஜுரம் பெருமாளுக்கு, தாங்க முடியாத ஜுரம், வைத்தியர்கள்லாம் வந்து சொல்றா எதுவுமே பண்ண முடியாது போல் இருக்கு, என்ன பண்றதுன்னு தெரியலையே அப்படின்னு பிரார்த்திக்கிறா. உடனே நீரே சொல்லுவோம் ஒரு மருந்தேன்னு பெருமாள்கிட்ட பிரார்த்திக்கிறப்போ பெருமாள் சொல்றாராம், என்னுடைய மேல அதிக அத்தியந்தம் யார் பக்தி வச்சிருக்காளோ அந்த அத்தியந்தம் பக்தி வச்சிருக்கிறவளுடைய பாத தூளி, இந்த பாத தூளியை கொடுத்தால் எனக்கு தீர்த்தத்துல கரைச்சி கொடுத்தால் எனக்கு ஜுரம் சரியா போயிடும்னு பெருமாளே சொல்றாராம். உடனே எல்லாரும் சேர்ந்து போய் பிரார்த்திக்கிறாளா ஒவ்வொருத்தருக்கும், யார்கிட்ட போறது அப்படின்னா நேரம் போய் வியாசத்தை போறா, வியாசத்தை போயிட்டு உங்களுடைய பாத தூளியை கொடுங்கோ பெருமாளுக்கு ஜுரம் அரை தீர்த்தத்துல கரைச்சி சாட்டா சரியா போயிடும், அதனால அந்த பாத தூளியை கொடுங்கன்னு. உடனே என்ன அபச்சாரம் என்ன அபச்சாரம், என்னுடைய பாத தூளியை கொண்டு போயிட்டு பெருமாள்கிட்ட கொடுக்குறா, இது எங்கேயாவது நடக்குமா இது, ஏ கிருஷ்ண சாந்தம் பாபம், ஐயோ நான் சகிக்க முடியாது பாப்பத்தை போய் நீ பண்ண சொல்றீங்களே, இது நியாயமா யார் சொன்னது அப்படின்னா பெருமாள் தான் சாட்சியாரம். பெருமாள் சாட்சியாரா, நான் வர பெருமாள் எப்படி இந்த விஷயத்தை சாதிப்பார் இல்லையா, இது எங்கேயா நடக்குமா லோகத்துல, என்னுடைய பாட தூளி என் காலில் இருக்க ஒரு அழுக்கை கொண்டு அவர் அதை தீர்த்தத்தை கரைச்சி சாட்டு அதனால அவர் ஜரம் போகுமா, இது என்ன லீலை, இது என்ன அபச்சாரம் அப்படின்னு போய் பெருமாள்கிட்ட போய் பார்த்து கேட்கறா, கேட்கறதுக்கு போறாரா. சரி, அங்க இருக்கிறவாள்லாம் அடுத்து உத்தவர் உத்தவர்கிட்ட போயிட்டு பெருமாள் பேர்ல பிரீத்தி அதிகமா வச்சிருக்கீங்களோ இல்லையோ பெருமாள் ஜுரம் அப்படின்னு, ஜுரமா என்ன பண்ணணும் அப்படின்னா பாத தூளியை கொடுங்க, உங்களுடைய பாத தூளியை கொடுங்க, அதன் மூலமாக நாங்க வந்து பெருமாளை காப்பாற்ற முடியும் அப்படின்னா. உடனே அவர் மயக்கமே போட்டு வந்துட்டாரா, அதை கேட்ட உடனே சிரமப்பட்டு எழுப்பி உட்கார வச்சாரா. உட்கார வச்ச உடனே என்னுடைய பாத தூளியை போய் பெருமாள்கிட்ட கொடுக்கறதா, இது என்ன நியாயம் இது, இது வேற ஒண்ணுமே பண்ண முடியாது போல இருக்கேடா. சரி, அவரையும் கூட்டிட்டு அவரோ நானே போய் கிருஷ்ணன் கேட்கறேன்ட்டு போறேன். உடனே அவெல்லாம் என்ன பண்றா, அங்கேருந்து போய் கோகுலத்துக்கு போறா. கோகுலத்துக்கு போயிட்டு ஒரு ஒரு கோபஸ்ரீன் இடத்துலயும் சொல்றா, கிருஷ்ணனுக்கு ஜுரம் பாத தூளி கொடுத்தால் அதை அவன் தீர்த்தத்துல போட்டு சாப்பிடுவார், சாப்பிட்டாரா ஜுரம் நீங்கன்னு. உடனே எல்லா கோகுலத்துல இருக்கிற எல்லா கோபஸ்ரீகளும் பார்த்தாலாம், நேர போய் ஒரு கொட்டாங்குச்சி எடுத்துனாலாம், கொட்டாங்குச்சி எடுத்துட்டு காலில் இருக்கக்கூடிய மொத்த அழுக்கையும் சுரண்டி 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 ஒரு ஏழு மாட்டு வண்டி அழுக்கு, ஏழு மாட்டு வண்டி அழுக்கியும் பெருமாளுக்கு துவாரகைக்கு அமைச்சுட்டாலாம். துவாரகையில பார்த்தால் கிருஷ்ணன் படுத்துட்டு இருக்கான், பக்கத்துல உத்தவர் இருக்கார், வியாசர் இருக்கார், எல்லாரும் இருந்துட்டு இருக்கார். எல்லாரும் இருந்துருக்க பார்த்தா வாசல சேவகர்கள்லாம் வந்து சொல்றார்,
கோகுலத்துல ஏழு மாட்டு வண்டி ஜோடி பாத ஜோடி வந்திருக்கு, அழுக்கு வந்திருக்கு, அதனால மேல காரியங்கள் என்னவோ சொல்லலாம் அப்படின்னு சேவகர்கள்லாம் சொன்னார். உடனே வியாசர் கேட்டாங்க, இது என்ன லீல இது, இல்லையா பாகவதாருடைய சரமத்தொழியை போட்டு நீ சாப்பிடுறதா, இது எங்கேயாவது நடக்குமா, இது என்னத்துக்கு இப்ப இந்த லீலையை பண்ண அப்படின்னா, உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக தான் பண்ண வேண்டாம். என்ன வேணும், நீங்க உங்களுடைய சிரேயச பாத்தீங்க இல்லையா, நீங்க உத்தவரா இருக்கட்டும் வியாசரா இருக்கட்டும், உங்களை காட்டில அந்த கோபியர்கள் ஒசத்தி எப்படி வேணும், நீங்க உங்களுடைய சிரேயச பாத்தீங்க, நம்முடைய பாத தூளியானது கிருஷ்ணனுக்கு கொடுக்கப்பட்டால் நமக்கு என்ன பாபம் வருமோ நீங்க நினைச்சிங்க, ஆனா அவ அப்படி இல்லையே, நல்லா பாருங்க அவ என்ன பண்ண, நமக்கு எந்த பாபம் வந்து நாம என்ன இந்த கதிக்கு போனாலும் பரவாயில்ல, ஆனா கிருஷ்ணனுக்கு ஜுரம் சரியாகணும் இல்லையா, கிருஷ்ணே பக்தி பிரதாயத்தை இந்த மாதிரி ஒரு பக்தி ஏற்படணும் இல்லையா, நமக்கு எந்த பாபம் வேணா வரட்டும், இதனால நம்மளுடைய சரம தூளியை போய் பெருமாள்கிட்ட கொடுக்கறதா, நம்மளுடைய சரம தூளியை போய் பெருமாள் தீர்த்தத்தை சேர்த்து சாப்பிடுறதா, சாட்சாதா இப்படி என்ன வேணா வரட்டும், நமக்கு எந்த பாபம் வேணா நேரடியாவே வரட்டும், ஆனால் நமக்கு எது முக்கியம் அப்படின்னா பெருமாளுக்கு ஜுரம் சரியாகணும் அப்படின்ற எண்ணம் அவளுக்கு இருந்தது அப்படின்னா, அந்த மாதிரி வியாசர் பகவ வியாசரை காட்டிலும் உத்தவரை காட்டிலும் இன்னும் மற்றவாள்லாம் யார் இருக்காளோ அவளெல்லாம் காட்டிலும் கோபியர்கள் கோப கோகுலத்தில் இருக்கக்கூடிய கோப ஸ்திரீகளுக்கு பெருமாளுக்கு அதீதமான ஒரு பிரீத்தி உண்டு. சரி, இந்த கதை எங்க தெரியுது அப்படின்னா நாராயணியத்துல சாதிக்கிற கதை இல்லையா, ஏவம் பக்தி சகலபோனேட்சிதாசுவா இல்லையா, இப்படி சாஸ்திரத்தெல்லாம் பார்க்கவே மாட்டாவா, சாஸ்திரத்தை விஷயங்கள்லாம் பார்க்காமல் பெருமாள்கிட்ட மட்டும் பூர்த்தியாக அவன் நம்மை அழித்து காப்பான், அவன் நம்ம ரட்சிப்பான் இல்லையா, அவன் நம்மளை திருத்தி பணி கொள்வான்னு ஆழ்வார் சாச்சார், அது மாதிரி அவன் நம்ம ரட்சிப்பான்ற ஒரு எண்ணம் அவளுக்கு பூர்த்தியா இருக்கு. அப்படி மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்று இல்லையா, நாமம் பலவும் நவீந்திரன் இருப்பா, இப்படிப்பட்ட ஒரு நாமம் இந்த மாதிரி மாதவனை பத்தி நாங்கெல்லாம் பாடிட்டு இருக்கோம், நீ உள்ள இருக்கியேன்னு இந்த பாசுரத்துல சாதிச்சா, இந்த பாசுரத்துல அழகான சாபதேசார்த்தம் ரொம்ப அழகான விஷயம் இது, மூவனையும் மாடத்து சுற்றும் விளக்கறி அப்படின்றப்போ இந்த பாசுரத்துல சொல்லப்பட்ட மாமான் மாமான் மகளே அந்த ஒரு அடையாளம், அந்த ஒரு அடையாளம் எதுக்கு போட்டா அப்படின்னா, இது தேக சம்பந்தம் போகணுன்றதுக்காக போட்டா, தேக சம்பந்தம்னா கெடுக்கிற தேக சம்பந்தம் உண்டு, நற்கதிக்கு ஆயிடுச்சுன்னு போற தேக சம்பந்தம் உண்டு இல்லையா, கெடுக்கிற தேக சம்பந்தம் வேண்டவே வேண்டான்ட்டா இல்லையா, அந்த கெடுக்கிற தேக சம்பந்தம் நம்ம என்னைக்குமே தேடிட்டு போகக்கூடாது இல்லையா, அதனால அதை விட்டுட்டு நல்ல வழியில நம்ம நல்ல வழியில அழிச்சுட்டு போற தேக சம்பந்தமானது நமக்கு போகணும், நல்ல பதத்தால் மனைவாழ்வர் கொண்ட பெண்டீர் மக்களே அப்படின்னு நம்ம சாச்சார், அந்த மாதிரி நமக்கு நல்ல கதியை அழிச்சுட்டு போறோம், நல்ல பதத்துக்கு அழிச்சுட்டு போற மாதிரி தேக சம்பந்தமானது ஓணும் அப்படின்னா, அதுவும் இந்த தேக சம்பந்தத்தை பத்தி சொல்லும்போது ஏற்கனவே நம்ம பார்த்தோம் கூடத்தாழ்வாக இருக்கக்கூடிய ஒரு ஏற்றம் வேதமே சொல்லியிருக்கிறது, தேக சம்பந்தம் ஏற்பட்டிருக்கி வருணம் பித்தர முப்பதார அதிஹி பகவோ பிரம்மே தி அப்படின்னு இது மாதிரிலாம் சொல்லிட்டு, ஏ பகவா இமானி பூதானி ஜாயந்தே விலகல் அப்படி பிருகு ஏருவை வருணிஹி வருணம் பித்தர முப்பதார அப்படின்னா, வருணன் வருண புத்திரரான பிருகுவானவர் தம்முடைய பிதாவான வருணனுடைய பக்கத்திலேயே அவருடைய சாநித்தியத்தினாலேயே பிரம்ம வித்தியை சேவிக்கிறார், பிரம்ம வித்தியா உபாசனம் பண்றப்போ பிரம்ம வித்தியா அத்தியனம் பண்றப்போ இல்லையா ஏகப்பட்ட விஷயங்கள் வருது, அந்த ஏகப்பட்ட விஷயங்கள் எப்படி வந்தது அப்படின்னா தேகானுபந்திகள் இல்லையா, அவ ரெண்டு பேரும் அப்பா பையன்றதுக்காக இதுல ஒரு ஏற்றம் இல்லையா, அந்த மாதிரி ஆண்டாள் பண்றாரா திருவாரிப்பாடியில ஒரு சம்பந்தத்தை ஏற்படுத்திக்கிறா இல்லையா, ஏற்படுத்துற எப்படி ஏற்படுத்துறா அப்படின்னா தூமணி மாடத்து சுத்தம் விளக்கணும் தூபம் கவனத்தில் தூபம் அதுவும் ஞானம் அனுஷ்டானம் இருக்கணும், அனுஷ்டானம் இல்லாம வெறும் ஞானம் மாத்திரம் இருக்கக்கூடாது இல்லையா, அப்படி இது துயிலமேல் கண்வளரும் மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்றதுக்கு மாமாயன் மாமாயன்னா மாயன்னா ஆச்சாரியர்களை முன்னிட்டு போகணும்ன்றது இடத்துல மாமாயன்றது மாயன்னா ஆச்சாரியன் ஆச்சாரியனை முன்னிட்டு பகவானிடத்துல போய் அடையணும் அது அவன் மாமாயன் இல்லையா, இப்பேற்பட்ட ஆச்சாரியர்கள் ஆச்சாரியனா இருக்கக்கூடிய பீட்டகவாடை திராணர் பிரதம குருவாகி இருந்து அழ்வார் சாச்சாரம் இல்லையா, அப்படி ஆச்சாரியன் எல்லாருக்கும் ஆச்சாரியனா இருக்கக்கூடிய லக்ஷ்மி நாத்த சமாரம்பாம் நாத்தயாமுன மத்தியமாம் அப்படி லக்ஷ்மி நாத்தனை போய் நாம எல்லாம் சேவிக்கிறோம், யாரு வைகுந்தன் என்று இந்த வைகுந்த பிரதன் யாரு நமக்கு வைகுந்தத்தை கொடுக்கக்கூடியவன் யாரு சாட்சாத் எம்பெருமான், இதை நமக்கு தெரிவிச்சு கொடுக்கக்கூடியவா யாரு சாட்சாத் ஆச்சாரியன், அதனால இந்த ஆச்சாரிய சம்பந்தம் நமக்கு ரொம்ப முக்கியம், ஆச்சாரிய சம்பந்தம் இல்லைன்னா நமக்கு பெருமாள் அடையிறது ரொம்ப சிரமம்,
பெருமாள் அடைய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு இந்த பாசுரத்தை ஒரு முறை சொல்லி இந்த உபன்யாசத்தை இன்னையோட இன்னைக்கு பூர்த்தி பண்ணிக்கலாம். தூமணி மாடத்து சுற்றும் விளக்கரிய தூபம் கமல பீலனை மேல் கண் வளரும் மாமான் மகளை மணிக்கதுவும் தாள் திறவாய் மாமீர் அவளை எழுப்பீரோ உன் மகள் தான் ஊமையோ அன்னித்து விடோ அனந்தனோ ஏம பெருந்துயில் மந்திரப்பட்டாரோ மாமா என் மாதவன் வைகுந்தரன் என்று நாமம் பலவும் நவீந்தேனோ ரெம்பாவாய் சதமகமணிலா சாருகல்லாரஹஸ்தா சரபரணவிதாங்கிரி தாந்திர வாத்சல்ய சிந்து அழக விடுகிதாபி சட்விரா கிருஷ்ணநாதா விலசத்து விருதிகோ தாவிஷ்ட சித்தாத்மஜானா சதமக வர்ணீலா சாருகல்வாரஹஸ்தா சரபரணவிதாங்கிரி தாந்திர வாத்சல்ய சிந்து அழக விடுகிதாபி சட்விரா கிருஷ்ணரா தா விலசத்து விருதிகோ தாவிஷ்ட சித்தாத்மஜானாம் ஸ்ரீமதே ஸ்ரீலக்ஷ்மிதாசேவகாகீஷ ப்ரமதந்திர சுதந்திர பரகாலேந்திர மகாதேசிக்காய நமஹம்.